ஜா சிம்பிள் குக்கிங். இன்னைக்கு நாம ராகி மாவு வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப ஈஸியா பண்ணிரலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்காக முதல்ல ஒரு மிக்சிங் பவுல்ல 2 கப் ராகி மாவு எடுத்துர்க்கேன். ராகி மாவு வந்து நல்ல ஃபைன் பவுடரா இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இது வந்து 250 கிராம் இருக்கு. இப்போ இதில 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் கூடவே 2 சிட்டி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு pan வெச்சுக்கோங்க. அதுல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது வந்து லோ ஃப்ளேம்ல 1 ல இருந்து 2 நிமிஷம் நல்லா வறுத்துறலாம். இப்போ எள்ளு வந்து நல்லா வறுபட்டதும் இப்போ இதில 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். காஞ்ச தேங்காய்க்கு பதிலா நீங்க வந்து ஃப்ரெஷா துருவன தேங்காய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற ராகி மாவுல இது வந்து சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இது வந்து சைடுல வச்சிரலாம். அதுக்கு அப்புறமா நாம வந்து வெல்லத்தை உரிக்கிரலாம். அதுக்காக நான் இங்க வந்து ஒரு பாத்திரத்துல 1 கப் வெல்லம் சேர்த்திருக்கேன். கூடவே 1 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியா தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெல்லம் வந்து நல்லா கரையிற வரைக்கும் நாம இது வந்து நல்லா கொதிக்க வச்சிரலாம். இப்போ வெல்லம் வந்து நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்கு. இப்போ நாம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிரலாம். இப்போ இத வந்து அதே சூடோட நம்ம வந்து நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற ராகி மாவுல இது வந்து நல்லா அரைச்சு சேர்த்துக்கலாம். வெள்ளப்பாகு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நாம் எடுக்கிற மாவு பொறுத்து தண்ணியோட அளவு வந்து மாறுபடும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மிச்சம் இருக்கிற வெள்ளப்பாகையை வந்து நான் அரைச்சி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து சப்பாத்தி மாவு பதத்தை விட லூஸாக இருக்கணும். மாவு வந்து சூடாக இருக்கும்போது இது வந்து கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். இது வந்து ஆறினதுக்கு அப்புறமா மாவு வந்து நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிரும். இப்போ இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவில் வந்து தண்ணி ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா ராகி மாவு சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கையை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா பிசைஞ்சாச்சு. ஒரு 10 நிமிஷத்துக்கு இது வந்து அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நாம் இதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக பண்ணிட்டு சின்ன ரவுண்ட் ஷேப் வர்ற மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான ஒரு பிளாஸ்டிக் ஷீட் எடுத்துட்டு அதுலேயும் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. அதுக்கப்புறமா கையிலையும் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுக்கிற மாவுல இருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக பண்ணி இப்போ இதில் வச்சு நம்ம ஒரு ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கலாம். மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. அதனால் மெதுவாக ப்ரெஸ் பண்ணி விட்டு நல்லா ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கோங்க. ஓரங்களை வந்து கிராக் எதுவும் இருக்கக்கூடாது. அப்படி கிராக் இருந்துச்சுன்னா தண்ணி காணாதுன்னு அர்த்தம். மறுபடியும் லைட்டாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா இதே மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து ரெடியாக இருக்குது. இப்போ நாம் இதை வந்து சூடான எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறமா ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. இது வந்து நல்லா மேலே எழும்பி வந்ததும் திருப்பி போட்டுட்டு ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 30-40 செகண்டு இது வந்து நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இது வந்து நல்லா ஃப்ரை ஆனதும் இப்போ நாம் இதை வந்து எண்ணெயிலிருந்து எடுத்துடலாம். இப்போ இன்னொன்று பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் நல்லா ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் கொஞ்சம் சின்ன சைஸாக பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து ரெடியாக இருக்குது. இப்போ நாம் இதை வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். ஃப்ளேமை வந்து முதல்ல மீடியமில் வச்சுக்கோங்க. இது வந்து மேலே எழும்பி வந்ததும் திருப்பி போட்டுட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நாம் இதை வந்து எண்ணெயிலிருந்து எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரியே மிச்சம் இருக்கிற எல்லா மாவையும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ எல்லாமே ஃப்ரை பண்ணி ரெடியாக இருக்குது. இப்போ ஒன்று பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குது. உள்ளே வந்து நல்லா வெந்திருக்கு பாருங்கள்.
நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஜாஸ் சிம்பிள் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.